வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பால்ராஜ் வாசகி நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா சிம்பிளா சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் ரசம் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும் ஒரு 20 நிமிஷத்துல பண்ணிடலாம் வாங்க அதுக்குள்ள இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் சிக்கன் வெங்காயம் 1 நம்பர் தக்காளி 1 கருகப்பிள்ளை புதினா கல்பாசி தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் இது வீட்ல 16 இன்கிரிடியன்ட் சேர்த்து அரைச்ச கரம் மசாலா இது சோயா சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சுவைக்கு உப்பு குக்கர்ல தாங்க பண்ண போறோம் இதுல நல்லெண்ணெய் சேர்த்துலாம் கல்பாசி கருகப்பிள்ளை புதினா வெங்காயம் சுவைக்கு உப்பு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டுங்க தக்காளி சேர்த்துலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் கூடவே சோயா சாஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் சேர்த்துலாம் இந்த அளவு தண்ணி சேர்த்துருவோம் ஒரு பரட்டி ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்குட்டுங்க பிறகு பார்க்கலாம் 2 நிமிஷம் ஆயிட்டது தண்ணி பாருங்க எவ்வளவு விட்டு இருக்குதுன்னு சிக்கன் அப்படி தாங்க உங்களுக்கே தெரியும் தான் இப்போ இத ஸ்டீம் வந்துட்டு இருக்குது இப்போ நான் இந்த வெயிட் போட்டு உறேன் 2 சவுண்டுக்கு பிறகு பார்க்கலாம் நிமிஷத்துல பிறகு फ्रेंड्स நம்ம வேலையில செஞ்சிட்டு கொண்டீங்களா டைரடோ எனர்ஜி இருக்காது அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஆயில் போட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு பழகிக்கோங்க பாருங்க அப்படி இருக்கும் 2 சவுண்ட் விட்டு நிறுத்தியாச்சு நல்லா சூப்பரா வந்திருக்குது இதுல கருகப்புள்ள போட்டுறலாம் வாங்க இன்னொரு பவுல்ல மாத்திடலாம் அவசரமா ஒரு சிக்கன் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் கோக் சூப்பரா இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வித்தியாசமான ரெசிபியை பார்க்கலாம் பை தேங்க் யூ